வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வைரவ பழனிசாமி. நம்ம வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாமுடைய இன்டர்வியூ டிரான்ஸ்கிரிப்ட், 2023-24 நடந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமு, அது ஃபர்தராக இப்போ இன்டர்வியூ நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த நேர்முகத் தேர்வோடைய, ஆளுமை தேர்வோடைய டிரான்ஸ்கிரிப்ட் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்க்கலாம். இது வந்து எந்த போர்டு, என்ன ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்கலாம். இது வந்து ராஜீவ் நயன் சௌபே, தட் இஸ் ஆர் என் சௌபே. அண்டு த ஸ்டேட் வந்து சண்டிகர் அண்ட் பஞ்சாப். இன்டர்வியூ டேட் வந்து 3/1/2024 ஆஃப்டர்நூன் அண்டு அரவுண்டு 3 PM சொல்லியிருக்காங்க. இந்த கேண்டிடேட்டோட பேக்ரவுண்ட் வந்து பிகாம் அண்டு ஃப்ரம் பஞ்சாப் யூனிவர்சிட்டி, ஸ்டேட்டு சண்டிகர் அண்ட் பஞ்சாப். ஸோ தட் மீன்ஸ் அவங்க ஸ்டே பண்ணியிருக்கு சண்டிகராக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஏன்னா சண்டிகர் வந்து 3 தலைநகரம், சண்டிகர் வந்து பஞ்சாபுக்கும் தலைநகரம், அதே மாதிரி ஹரியானாவுக்கும் தலைநகரம், அது சண்டிகர் வந்து ஒரு யூனியன் டெரிட்டரிக்கும் தலைநகர். அதனால் வந்து சண்டிகர் அண்ட் பஞ்சாப் கொண்டுருக்காங்க. டிஎஃப்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டூடெண்ட் மீடியா, அது அண்டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், SDG அண்ட் நான் ஃபிக்ஷன் புக்ஸ். அதே மாதிரி நான் இதில் ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க, நோ கொஸ்டின் ஃப்ரம் டிஏஃபார் எக்ஸப்ட் ஐஆர் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், தவிர வேறு எந்த இதுலேயும் கேள்வி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் நெக்ஸ்ட். இது உங்களுடைய செல்ஃப் எப்படி அப்படிங்கிறது சொல்லியாங்க. ஐ என்டர் சேர்பர்சன் தி ஜென்ரல் யூனோ நைசிட்டிஸ் ப்ளீஸ் ஃபீல் கம்ஃபர்டபிள், வி ஜஸ்ட் வாண்ட் டு ஹவ் அ டிஸ்கஷன். ஸோ இது நார்மலாக பேசுகிறது தான். ஸோ அந்த மாதிரி நைசிட்டிஸ் கேட்டுக்கலாம். பிகின்ஸ் யூனோ பை ஆஸ்கிங் டெல் மி அபவுட் எஜுகேஷன் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இட் ஸ்டார்டட் லைக் தட். அண்ட் சேர்பர்சன் தென் டாக்ஸ் அபவுட் வெஸ்ட் மினிஸ்டர் ஸ்டைல் ஆஃப் டெமோக்ரஸி, ஆஸ்க் ஷுட் வி மூவ் டுவர்ட்ஸ் பிரசிடென்சியல் ஃபார்மெட். வெஸ்ட் மினிஸ்டர்லேருந்து, வெஸ்ட் மினிஸ்டர் வந்து யூகே ஃபார்மெட். ஸோ நம்ம அதிலேருந்து நம்ம வந்து பிரசிடென்சியல் ஃபார்மெட்டுக்கு நம்ம போவோமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காப்பில்ல. ஸோ ஐ திங்க் வெரி சிம்பிள், இதோட சேர்மனுடைய கேள்வி முடிஞ்சு போச்சு. ஸோ லெட் சி தட் மற்றபடி மெம்பர்ஸ் கொஸ்டின்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். மெம்பர் 1 ஃபஸ்ட்டு கேள்வி, ஆஃப்டர் பிகாம் ஷுட் கான் ஃபார் சிஏ, தட் சார்ட்டர் அக்கௌண்டன்ட், வை யூபிஎஸ்சி? ஸோ டெஃபினட்டாக நீங்கள் வந்து இது ஒரு ஸ்டாண்டர்ட் கேள்வி, நீங்கள் எதுக்கு யூபிஎஸ்சி வந்தீங்க, நீ அதிலே படிக்கலாமே, என்ன நீங்கள் பாடம் படித்ததோ அந்த கேள்வி, ஒய் யூபிஎஸ்சிங்க கேள்வி. ஸோ அந்த கேள்வி இந்த மாதிரி ஆட்டிருக்காங்க. அண்ட் ஆஸ்க் பிகாம் கொஸ்டின் அண்ட் ரிப்ளைட். ஸோ திஸ் பாய், ஐ திங்க் பாய் ஆர் கேர்ள், ஸோ ரிப்ளை பண்ணிட்டாங்க. அது என்ன எழுதியிருக்கான்னு தெரியல, இட் இஸ் ஹிந்தியில். தென் டூ இண்டியன்ஸ் லேக் ஆஃப் யூனோ லேக் ஏ சென்ஸ் ஆஃப் ரிஸ்க் டேக்கிங். ஏன்னா இந்த காமர்ஸில் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் டேக்கிங்னு ஒன்று இருக்குது, இந்த படிப்போம் நம்ம எக்கனாமிக்ஸில். ஸோ அதனால் இந்த கொஸ்டின் ரிலேட்டடாக சப்ஜெக்டாக இல்லை டோட்டலானு தெரில. ஸோ இட்ஸ் ரிஸ்க் டேக்கிங் வந்து இந்தியன்ஸ் ஏன் அந்த மாதிரி சென்ஸ் நமக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு மெம்பர். அப்புறம் அந்த ஃபாலோப் வந்து, டூ இண்டியன்ஸ் ரிலே ஆன் மோர் ஆஃப் ஜுகாட். ஏன்னா ஜுகாட் அப்படிங்கிற வந்து இந்தியில் எப்படின்னா ஒரு இன்னோவேட்டிவ், ஒரு வித்தியாசமான, அப்படி ஜுகாடில் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி இன்னோவேட்டிவ், ஒரு வித்தியாசமான, அது எப்படின்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி. ஸோ நடந்துருச்சு, ஆமாம் நான் ஏதோ பண்ணேன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்ல, அந்த மாதிரி ஜுகாட் அண்ட் இட்ஸ் ஆர் இட்ஸ் அ குட் கவர்னன்ஸ் டூ, இதை மாதிரி அப்படின்னு. அப்புறம் மெட்டாவேர்ஸ் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ். ஸோ அந்த கேள்வி வந்து கேட்டிருக்காப்புல இந்த மெம்பர். ஸோ நெக்ஸ்ட் சீ தட், அவ்வளோதான். மெம்பர் 2 அடுத்த கேள்வி வந்து, கிருஷ்ண போட் இந்தியா சைனா ஹிஸ்டாரிக்கல் கான்ஃப்ளிக் அண்ட் ஹவு வி கேன் மேனேஜ் இட். ஏன்னா இது வந்து ஒரு பெரிய லாங் ஸ்டோரி, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் கொஸ்டின்ஸ் அவர் ஐ திங்க் ஆப்ஷனல் இதுதான் நினைக்கிறேன். அதனால் அதன் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி ஆன்சர் பண்ணதில்ல, அது ஃபாலோப்பில் அடுத்த கேள்வி வந்து, ஜப்பான் வேர் வார் யூனோ வேர் ஆர் இட்ஸ் ப்ராப்ளம்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னலி அண்ட் இன்டர்னலி அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து சேம் மெம்பர் அதே இதில் வந்து ஆஸ்க் அபவுட் காங்கோவில் என்ன பிரச்சனை அப்படி, ஜியோ பொலிட்டிக்கல் கான்சிக்வன்ஸ் அபவுட் கோபால்ட் ரிசர்வ்ஸ், இவருடைய ஆன்சர். அண்டு தி மெம்பர் ஆட்ஸ் தட் இந்தியன் ஃபோர்ஸஸ் ஆர் ஆல்சோ தேர் இன் வாலிங் பீஸ் கீப்பிங் தேர். ஐ செட் ஓகே சார், பட் ஐ வாஸ் நாட் அவேர் ஆஃப் இட். இது ரொம்ப காமன். இப்போ எனக்கு வந்து இதெல்லாம் சொல்லிட்டாரு, அதுக்கப்புறம் இல்லை இந்தியன் ஃபோர்ஸ் அங்கே இருக்குது, அதுவும் இல்லை எனக்கு தெரியல அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. தென் தட்ஸ் ஓகே, இட்ஸ் காமன் இன் தி இன்டர்வியூஸ். ஸோ அதனால் ஃபைன், நோ இஷ்யூ. அண்ட் சப்ஜெக்டே மாறிப்போச்சு. ஸோ வாட் இஸ் லெவல் பிளேயிங் ஃபீல்டு இன் தி கண்டெக்ஸ்ட் ஆஃப் எலெக்ஷன்ஸ், இவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஏன்னா பொலிட்டிகல் சயின்ஸ் அப்படிங்கிற அதனுடைய ஃபாலோப் வந்து, ஒய் ஹேஸ் டு என்ஷூர் தட் ஐ செட் ஈஸியை, ஹூ ஹேஸ் டு என்ஷூர். அப்போ அதில் வந்து அவர் ஈஸியை எலெக்ஷன் கமிஷன் அப்படியே சொல்கிறார். தென் ஆஸ்ட் வெதர் யூ ஃபீல் தட் தெர் ஹஸ் பீன் யூனோ பாசிபிள், ஐ ரிப்ளைடு பாசிட்டிவ்லி. தென் தி ஆஸ்ட் அபவுட் த சைஸ் ஆஃப் இண்டியன் எலக்ட்ரேட், எவ்வளோ ஓட்டர்ஸ் இன்றைக்கி இருக்கிறாங்க லேட்டஸ்ட் அப்படின்னு ஒரு கேள்வி. அப்புறம் குட் நாட் ரீகால் அண்ட் தட் கொஸ்டின் என்று அவர் எனக்கு தெரியலன்னு சொன்ன உடனே அவர் அந்த மெம்பருடைய கொஸ்டின் அதோட முடிஞ்சிருது. ஓகே, மெம்பர் 3 அடுத்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா, நெக்ஸ்ட் மெம்பரை வந்து கேட்குறது, ரஷ்யா சைனா பார்ட்னர்ஷிப் இஸ் ஒரிங் மீ, ஸோ வாட் இஸ் யூர் யூஸ்? அவரு இது நம்ம அதை வந்து ரஷ்யாவுக்கும் சைனாவும் நடக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப் வந்து இட்ஸ் லைக் நமக்கு கவலை அளிக்கதாக இருக்குது அப்படின்னு, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, வாட் இஸ் யூஆர் வியூ அப்படின்னு இருக்காப்புல. அதை அப்படியே ஃபாலோ பண்ணி இட்ஸ் லைக் ஒப்பீனியன் பேஸ்ட். பிசிசிஐ இஸ் அ யூனோ கிரிக்கெட் பாடி, இது ப்ரைவேட் பாடி, அண்ட் கிரிக்கெட் இஸ் டூயிங் வெல், ஷுட் பி ப்ரைவேட் இஸ் ஆல் அதர்ஸ் பாடிஸ் வெல்.
ஸோ ஐ ஹோப் ஆன்சர் நல்லா பண்ணியிருப்பார் நினைக்கேன். ஆனால் அது பிசிசிஐயோட மற்ற ஒரு ஸ்போர்ட்ஸ் பாடியெல்லாம் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. வி டோன்ட் நோ ரியலி ஹவ் ஆன்சர்ட் இட். அதுக்கு நம்ம டீட்டெயில் இல்லை. அவர் க்வெஸ்சன் மட்டும் தான் கொடுத்துருக்கிறார். ஸோ அதே மெம்பர் அடுத்து ஃபர்தர் சேம் மெம்பர் ஆஸ்க் எனி கவர்மெண்ட் ஸ்கீம் தட் யூ திங்க் தட் கேன் பி இம்ப்ரூவ்ட். ஸோ ஐ திங்க் ஈ டாக் அபவுட் மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் அந்த இது பற்றி கேட்டிருக்காரு. வேலைவாய்ப்பு திட்டத்தை பற்றி இப்போ சொல்லியிருக்காரு. அண்ட் ஃபாலோ அப்போடைய ஆன்சர் அண்ட் கொஸ்டின் அண்ட் மேனுஃபேக்சரிங் அண்ட் மேக் இன் இண்டியா. ஸோ இது அதை ஃபாலோ பண்ணி மேனுஃபேக்சரிங் அண்ட் மேக் இன் இண்டியா பற்றி கேள்வி கேட்டிருக்காப்புல. ஸோ ஹவ் யூ ஆன்சர்ட் அதை டீட்டெயில் மட்டும் இல்லை. அடுத்தது வந்து ஒரு ஃபீமேல் மெம்பர் அவரே சொல்லிட்டார். அதனால் ஆஸ்க் அபவுட் யூனோ சாட் பர்ட்ஸ் அண்ட் தென் வேர் இட்ஸ் பீங் யூஸ்ட். ஸோ ஐ டெல் அபவுட் யூனோ கஸ்டமர் கேர் அண்ட் ஸோ தட் இட் கேன் ஃபாலோ அப் கொஸ்டின் வேர் இட் இஸ் இன் எஃபெக்டிவ் ஆர் நாட் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து ஒய் தர் இஸ் அ ரைஸ் இன் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் வீடியோஸ். ஸோ இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணான்னு தெரில. தென் நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்து இன்கிரெடிபிள் இந்தியா கேம்பெயின் அண்ட் இட்ஸ் இம்பேக்ட். அது டூரிசம் செக்டாரில் பண்ணது. ஸோ அது அதை பற்றி கேட்டிருக்காங்க என்ன டீட்டெயில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ லெட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேர் டூ ஐ சி மை செல்ஃப் ஆர் வேர் டூ யூ சி மை செல்ஃப் அண்ட் நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் அண்ட் ஐ ரிப்ளை த சக்ஸஸ்ஃபுல் தென் ஐ சிவில் சர்வெண்ட் அண்ட் காட் ஃபோர்பிடன் நாட் தென் ஐ வில் டேக் சம் அதர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நீ அஞ்சு கேள்வி என்னன்னா அஞ்சு வருஷம் கழிச்சு நீங்கள் உங்களை எங்கே பார்க்குறீங்க? நான் சிவில் சர்வெண்ட்டாக இருப்பேன். அப்படி இல்லைன்னா நான் ஒரு நல்ல பொசிஷனில் இருப்பேன்னு சொல்லார். ஸோ அதுக்கப்புறம் வந்து மெம்பர் கேட்குறாப்பில் ஆஸ்க் வாட் இஸ் ஆல்டர்னேட்டிவ் அவுட் ஆஃப் த புல் யூனோ அவுட் ஆஃப் ப்ளூ கொஸ்டின் ஐ ரிப்ளை ஜேர்னலிசம். அவர் ஜேர்னலிசம் சொல்லியிருக்காரு. தென் சி யூ ஆஸ்க் வாட் கைண்ட் ஆஃப் ஜேர்னலிசம். ஐ செட் இட்ஸ் அ டேலி இவெண்ட்ஸ் டே டு டே ஈவெண்ட்ஸ் அண்ட் தென் தட்ஸ் எண்ட். ஸோ டே டு டே ஈவெண்ட்ஸை பற்றி நான் வந்து ரிப்போர்ட் பண்ணுவேன் ஒரு சாதாரண ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவருக்கு தெரியல டக்குன்னு அவுட் ஆஃப் ப்ளூ அப்படிங்கனால அவர் வந்து ஈ குட் நாட் ரியலி ஆன்சர் திங்க் பண்ணி சொல்லலை. அவர் ஜஸ்ட் சொல்லிட்டார் இதுதான். ஓகே பார்க்கலாம் என்ன ஃபைனல். அப்புறம் சேர்மன் சொல்லிட்டார் கன்க்ளூஸ் தட் எனி அதர் யூட் லைக் டு ரீ ஆஸ்க் பர்டிகுலர் ஏரியா இன் டச்னு கேட்டுக்கா. ஐ ரிப்ளை நோ சார் அண்ட் ஐ எம் ஓப்பன் டு எனி கொஸ்டின் தட் யூட் லைக் டு ஆஸ்க். தென் ஈ சேஸ் ஓகே தட்ஸ் எண்ட் ஆஃப் யுவர் சைட் அண்ட் ஸோ தேங்க்யூ யூ மே லீவ் அப்படின்னு சொல்லிட்டாப்பில். இதில் பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் ஒவ்வொரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து லிங்க்டு கொஸ்டினாக இருக்கும், ஒரு இடத்துல அவுட் ஆஃப் ப்ளூ வேறு இடத்துல கொஸ்டின் போகுது. ஸோ அதனால் நமக்கு ஆனால் கேள்வி நம்ம நினைக்கிற மாதிரி இந்த மாதிரி தான் கேள்வி வரும் அப்படின்னு நிறைய நம்ம மக்கள் வந்து வேறு மாதிரி பேசுவாங்க இல்லையா, அது மாதிரி இல்லை விரும்பி. இப்போ நம்ம பார்த்த அளவுக்கு உள்ள ஸ்கிரிப்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்க எக்ஸப்ட் ஒன் பர்சன் எல்லாருமே வந்து நார்மலாக ஆன்சர் பண்ணி தான் வந்திருக்கு. ஆனால் அவங்க எப்படி ஆன்சர் பண்ணாங்க அப்படிங்க வந்து நம்ம உண்மையிலே ரெக்கார்டிங் கிடைக்காது. அப்படி ரெக்கார்டிங்கை பார்த்தா தெரியும் உண்மையிலே அந்த சூழலில் இந்த கேள்விகளுக்கு எப்படி அவங்க பதில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு தெரியும். ஸோ மிக்க நன்றி. மீண்டும் இன்னொரு ஒரு கொஸ்டினோட நம்ம வந்து சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்போதான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.